அனைவருக்கும் வணக்கம். இது முத்துசெல்வம் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு தென்மண்டல வானிலை அறிக்கையை பார்க்கும். இது முத்துசெல்வத்தின் வானிலை அறிக்கை. சரியாக 11 மணிக்கு இந்த ஆடியோ என்பது பதிவு செய்து கொண்டே இருக்கிறேன். இன்றைய தேதி பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி. வங்கக்கடலில் சுமத்ராவை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வரக்கூடிய 18ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது உருவாகக்கூடும். பின்னர் அது வலுவடைந்து 19-20 தேதிகளில் காற்றழுத்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையிலிருந்து தாழ்வு பகுதி அதாவது வெளிமார்க்கடு லோ ப்ரெஷராக மாறி அது தென்கு அந்தமானிக்கப்பருத்தீவு சுமத்ராவை ஒட்டிருக்கக்கூடிய கடல் பகுதியில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி முதல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை உருமாறி பின்னர் அதனுடைய நகர்வை பொறுத்து அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இன்றைய தினம் இருக்கிறது. நான் என்னுடைய வானிலை அறிக்கையில் வந்து 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள்ளே புயல் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய கூற்று இன்றைக்கு கரெக்டாக அமைந்திருக்கு. இதை பற்றியான அறிக்கை விரைவில் சென்னை வானிலை ஆய்வு மையத்திலிருந்தும் தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்திலிருந்தும் அதிகாரப்பூர்வ தகவல் என்பது வரும் என எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பாக வரும். நீங்கள் பொறுமையாக இருங்கள். இது தமிழகத்திற்கா அல்லது திசை மாறுகிறதா என்பது இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியாது. தமிழகத்திற்கு வந்தாலும் இது எந்த மாவட்டங்களில் கரையை கிடக்கும் என்பதை கணிக்கிறதுக்கு வந்து அது புயல் வருவதற்கு 5 நாட்களுக்கு முன்னாடி தான் நம்மளால் சொல்ல முடியும். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு தென்மண்டல வானிலை அறிக்கையை பார்க்கும். நன்றி, வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வம் வானிலை அறிக்கை.